இயேசு பேசுகிற திருச்சபையின் சார்பாக இந்த நாள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை எடுத்து படிப்போம். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென் சொல்லுவோமா? சத்தமா சத்தமா. இங்க கர்த்தர் இந்த வசனத்தில் மூன்று விதமாய் நம்மளோடு பேசுகிறார். ஒன்று, நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா என்ன? இரண்டாவது, அதுக்கப்புறம் வர, உபத்திரத்தில் ஜபத்தில். சோ நம்பிக்கையில் சந்தோஷமா இருக்கும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்பிக்கைனா என்ன சொல்லுங்களேன், யாராவது சொல்லுங்களேன். நம்பிக்கைனா என்ன? விசுவாசம். என்னது? விசுவாசத்துல சந்தோஷமா இருங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம இருக்கிறோமா? இன்னைக்கு விசுவாசமே வைக்கிறது இல்ல. அந்த விசுவாசம் வச்சுட்டா துக்கத்தோடு தான் இருக்கும். கர்த்தர் உன் வாழ்க்கையை சொல்லுவார், உன்னை தலையாய் வைக்க போறேன், சபையில வாக்குத்தத்து வரும், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், அப்புறம் வாழாக்காமல் தலையாக்குவேன். இந்த வசனத்தை கேட்டவனே உற்சாகப்பட்டு இங்க பாட்டெல்லாம் பாடி அப்படி நல்லா சார்ஜ் ஏத்தி எல்லாம் வீட்டுக்கு போனவனையும் கணவனோ மனைவியோ மாமியார் யாரா வந்து இவ்வளவு நேரம் வந்தா நீலாம் உருப்பிடுவியா? நம்மளை பார்த்து என்ன கேட்பாங்க? ஆனா வாக்குத்தத்தை என்ன வருது சொல்லுங்களேன், வாழாக்காமல் தலையாக்குவேன், உன உயர்ந்து வைப்பேன்னு. அங்க போன உடனே அப்படியே நசுக்கி போட்டு உன்னை வெறும் கருவேப்பிலைக்கோ கேவலமா ஒரு காயுதம் போல உன்னை தூக்கி போட்ட உடனே அங்க ஜெபிச்ச ஜபம் ஆராதனை விசுவாசி எல்லாம் அப்படியே அந்த பலூன்ல ஒரு ஊசி குத்தின எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு ஆமென் சொல்லுவேமே, ஒரு ஆமென் சொல்லுவேமே. இங்க நம்ம வாழ்க்கையில வாக்குத்தத்தை வந்த உடனே சந்தோஷமா இருப்போம். ஆனால் நடக்கிற காரியம் பார்த்த உடனே நொந்து போயிட்டு நம்ம முகம் துக்கத்தோடு தான் இருக்கும். ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை சொல்லுவோமா? அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம்னா இந்த கைக்கு வலிக்காது, இப்படிதான் முகம் சிரிக்க கூட இல்லை. கொண்டாடுவோம். அப்ப என்ன கொண்டாடுறோம்? பாட்டு பாவம், நாங்க தான் உற்சாகப்பட்டு மூச்சு முட்டி ரெண்டு நாள் பேச முடியாம உட்கார்ந்துருக்கோம். தவிர நம்ம வாழ்க்கையில நிம்மதி இல்லாதபடி நம்ம இருதயம் முழுவதும் சின்னோண்டு இருதயம் தான், அதுக்குள்ள தேவையில்லாத கவலை கஷ்டம் கண்ணீர் துன்பம் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே டைட்டாக வந்து எப்படி இருப்போம்? இந்த சாப்பிடும் போது இந்த கல்யாணத்தில் நம்மளுக்கு பிரியமான சாப்பாடை போடுவாங்க, வயிறு வேறு பெல்ட்லாம் டைட்டாக போட்டுருக்காங்க, அந்த இடத்துல உட்காந்து லூஸ் பண்ணவும் முடியாது. அப்போல்லாம் அந்த காலத்தில் இந்த லுங்கி மாதிரி இருக்கும், அப்படி லூஸ் பண்ணிட்டு உட்காருவாங்க. இப்போ போய் ஃபேண்ட்டு போட்டு உட்காந்த பிறகு லூ ஜென்ஸோட நிலமை, லேடிஸோட நிலமை யோசிச்சு திடீர்னு புடவைலாம் எடுத்து அந்த கட்டிட்டு உட்கார முடியுமா? நாங்களாவது பரவாயில்ல, அப்படி எந்திச்சுட்டு ஏதாவது லூஸ் பண்ணிட்டு உட்காரலாம், வயிறு பசிக்கும், ராமன் சொல்லுவோமே. ஆனா அந்த ஆகாரம் சந்தோஷத்தை என்ன பண்ண முடியல, முழுமையாய் அனுமதி என்ன சொல்ல முடியாது, ஏற்றுக்கொள்ளாதபடி உன் வாழ்க்கை துக்கத்தோடும் துயரத்தோடும் உன் வாழ்க்கை கண்ணீரோடும் காணப்பட்டு கொண்டிருக்கும். ராமன் சொல்லுவோமே. இங்க கவனிங்க, உங்க வாழ்க்கையில என்ன கிடையாது சொல்லுங்களேன், அந்த வாக்குத்தத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் இல்ல. ஒருத்தர் வந்து எக்ஸாம்பிள், உங்களுக்கு 1,00,000 ரூபாய் கடன் இருக்குன்னு வைங்களேன், வாக்குத்தத்தம் யாரும் பேசாதீங்கம்மா, 1,00,000 ரூபாய் கடன் இருக்குன்னு வைங்களேன், அந்த 1,00,000 ரூபாய் கடனை தீர்க்கிறதுக்கு நம்ம ஜெபம் பண்றோம்,
அந்த 1 லட்சம் ரூபாய் கடன், 1 லட்சமோ 10 லட்சமா இருக்கட்டும், அந்த கடன் உங்களை டென்ஷன் ஆக்கி ரொம்ப டெம்பர் ஆகிக்கிட்டு டெய்லி பிரச்சனையோடு இருக்கு. எப்படா சாவலாம், எப்படா இந்த வாழ்க்கை, என்னடா வாழ்க்கை இது, இது ஒரு அவமானமாக இருக்குது, இது டென்ஷனாக இருக்குது. எவ்வளோ கடனுக்கு உங்கள் கடன்? ஒரு 10 இருக்கலாம், 1 இருக்கலாம். அந்த கடன் திடீர்னு வந்து லாட்ரி சீட்டோ இல்லை எப்படியோ ஒரு வருமானம் வந்து ஏதோ வீடு கீடு விற்க அந்த கடனை உங்களை தீர்த்திட்டிங்கன்னா உங்கள் சந்தோஷம் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். அளவில்லாத சந்தோஷம், மன மகிழ்ச்சியோடு உங்கள் இருதயம் கழிக்கிறோம். இது எப்போ? ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச பிறகு. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற காரியம், அவர் வாக்குத்தத்தை கொடுத்த உடனே நீ பெற்றுக்கொண்டதா, நீ சந்தோஷப்படுற பத்தியா, அது கத்திர எதிர்பார்க்கிற கரங்களை எதிர்த்து கத்திர மை செலுத்துவேன். இப்போ எல்லாருக்கும் பாரம் இருக்கும். சில பேர் வீடு கட்டணும், சில பேருக்கு சொல்லுங்களேன், சில பேருக்கு வீடு கட்டணும், சில பேர் குழந்தை பெற்றுக்கணும், சில பேர் கல்யாணம் ஆகணும், சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனை, சில பேருக்கு வியாதி பிரச்சனை, இதெல்லாம் ஒவ்வொரு விண்ணப்பமாக குத்துருப்பீங்க. இது அனைத்தும் நான் பெற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கையில் நடந்தன என்று விசுவாசத்தோடு நீ ஜெபித்தினா, விசுவாசத்தோடு நீ மகிழ்ந்து கலிக்கொண்டினா, அந்த விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். கரங்களை தட்டி கத்திரமை செலுத்துமா. கத்தர் எப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார்னா, சந்தோஷத்தோடு. ஒரு ஆமென் சொல்லுமே. நம்ம உற்சாகத்தோடு என்னதான் பண்ணாலும் சரி, சில ஆத்துமாக்கள் அப்படி பார்த்து சில சகோதரி மட்டும் நாங்கள் 500 பண்ணி வச்சுப்போம். இந்த ஸ்டேஜில் மெசேஜ் கொடுக்குறோம் நாங்களாம், ஏன்னா அந்த மூஞ்சை மட்டும் தான் பார்ப்போம். மாற்றி கீற்றி வேறு யாரையே பார்த்துட்டா எங்கள் சார்ஜ் அப்படியே புஸ்ஸுன்னு இறங்கிடும். நாங்கள் உற்சாகமாக பாடுனு இருக்கும் போது சில பேர் உத்து அப்படியே பார்த்துன்னு இருப்பாங்க. நாங்கள் சிரிப்போம், கத்துவோம், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் அப்படியே தான் இருப்பேன். வராமேன் சொல்லுவேன். சிலர் முகத்தை பார்த்த உடனே இன்னும் அதிகமாக பேசலாமே. சில பேர் டைமை பார்ப்பாங்க, பேசினா அவங்க மூச்சை பார்த்துச்சுங்களேன் அப்படின்னு டைம் சொல்கிறாங்களா, இன்னும் டைம் இன்னும் ஜாஸ்தி எடுக்கிறீங்க, நிறுத்துன்னு சொல்கிறத நாங்கள் இப்போ மற்ற டைமில் நல்லா கேட்டுனே இருப்பாங்க. நாங்கள் பார்க்கும்போது எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உண்டு பண்ணியிருப்போம்ல, நம்ம சந்தோஷம் இல்லை. கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் நம்ம வாழ்க்கையிலே நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று அந்த விசுவாசத்தோடு நீங்கள் எப்படி இருக்கணுமா, நம்பிக்கையோடு சந்தோஷப்படணும். எத்தனை பேர் என்னென்ன விண்ணப்பத்தை வச்சுருக்கீங்க? நிறைய விண்ணப்பம் இருக்குல்ல, இன்னைக்கு அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தில்னு சொல்லுங்களேன். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை. கரங்களை தட்டி எல்லாம் செய்து முடிக்கும், நீ வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறி போகும், என் நெருக்கம் எல்லாம் தூர ஓடி போகும், ஒரு வார்த்தை சொன்னால் கரங்களை தட்டி எல்லாம் மாறி போகும், என் நெருக்கம் எல்லாம் தூர ஓடி போகும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். கரங்களை தட்டி கரங்களை தட்டி. உன் விண்ணப்பங்கள் இன்னைக்கு கேட்டதெல்லாம் கத்தை செய்யப்படுற அவருக்கு என்ன கிடையாது, யாரும் ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை, யாரும் அவருக்கு உதவி பண்ணவும் தேவையில்லை. நம் தேவன் நானே சத்தியம் வழியும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றவர். கரங்களை தட்டி கத்திரமே செலுத்துவேன். ஆமை அன்பு தேவ பிள்ளையே, கத்தர் உன்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் நம்பிக்கையில் சந்தோஷம். ஒரு காரியம் உனக்கு ஜபம் பண்ணன, ஏதாவது நீ கேட்க ஆரம்பிச்சுன்னா முதலாக விசுவாசிக்கணும். இந்த வாக்குத்தத்தை எனக்கு தான். பழைய ஏற்பாட்டு காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுத்த உடனே அற்புதம் நடக்காது. வாக்குத்தத்தை கொடுத்த உடனே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தை கொடுத்து எத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தான். ஒரு ஆமென் சொல்லுவேன். ரெண்டாவது, உபத்திரத்தில் பொறுமையாக இருக்கும். நம்மலாம் ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்கோம்.
வீட்டில் ஒரு காஃபி கூட கொஞ்ச நேரம் இருங்க போட்டது, டைம் ஆகுது. சாப்பாடு சீக்கிரம் பொறுமையா வெந்து சாப்பிடலாம், உடனே வேணும். ராமன் சொல்லுமே, கத்தர் கேட்கிறாரு உன்னை உபத்திரத்துல நம்ம எப்படி இருக்குமா? ராமன் சொல்லு, உனக்கு சோதனை வரும், அந்த டைம்ல தான் உன் மனைவி திட்டுவா, நீ தண்ட சோறுன்னு, உன் கணவன் சொன்ன தண்ட சோறுன்னு. பொறுமையா இருக்கணும், ஏன் கத்தர் ஒரு நாள் உன் தலையை உயர்த்துவார். ராமன் சொல்லுமே, ராமன் என்னையா சொன்ன, என்னையா அப்படி பண்ண, கேட்டு சண்டை போட்டு. உபத்திரம் எங்கேருந்து வரும்? பல வழிகள் சத்ரு உன்னை உபத்திரப்படுத்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஒன்று மாமியார் மூலமாக வரலாம், போதகர் மூலமாக வரலாம், ஒன்று சொல்லுங்களேன் சபையின் மூலமாக வரலாம். பிசாசு தான் இப்படி வருவான், பிசாசு நேராக வந்து பல்லு இப்படி வச்சுக்கிட்டு முடியெல்லாம் வச்சுக்கிட்டு வரமாட்டான். சினிமா படத்தில் காட்டுற மாதிரி ஊன்னு இருட்டில் காட்டுவான், அப்படிலாம் கிடையாது. பிசாசு இப்படி கை வைங்களே, நம்ம ரூபத்தில் தான் யாரோ ஒருத்தருக்கு வருவான். நம்ம நினைக்கல நம்ம நல்லவங்கன்னு, சில சமயம் பிசாசு மாதிரி குறுக்க வந்துச்சு. அவங்க நல்லா வீட்டில் சாப்பிட்டு தனியாக சாப்பிடலன்னு ஒரு ஸ்வீட்லாம் வேணும் சாப்பிட வாயில் வைக்கும்போது, ஏங்க எப்போ எப்படியோ இருக்கீங்க, யாராவது எட்டி பார்க்கும்போது தான் சொல்லுவோம் இப்போ பிசாசு மாதிரி வருது. ஒரு ஆமின் சொல்லுவேன், பொறுமை. உங்களுக்கு உபத்திரத்தை கொடுக்கறது யாருன்னா ஒவ்வொரு மனிதர். எப்படியாவது உபத்திரம் வரும், நம்ம வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி, நம்ம ஜெபித்த ஜபங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி கத்தர் சத்ருபை உனக்காய் என்ன பண்றாரு, சோதித்து பார்க்கிறார். உனக்காய் அமுச்சு வைப்பார், என் பிள்ளை எப்படி இருக்காங்க கொஞ்சம் பார்க்கலாம். ஆனா நம்ம உழுந்து போயிடுறோம். ஆனா உபத்திரப்படும் பொழுது பொறுமையா இருக்கணும். யோசேப்புக்கு உபத்திரம் வந்தது பொறுமையா இருந்தானா சொல்லுங்களேன். தாவீதுக்கு உபத்திரம் வந்தது யார் மூலமா? உபத்திரம் வந்தது தன் சொந்த குடும்பத்தின் மூலமா தான். மோசைக்கு உபத்திரம் வந்தது எப்படி வந்தது? அழைச்சி போனவங்களே உபத்திரம் பண்ணியிருந்தாங்க, சும்மா இருந்தானா, நொந்து போயிட்டானா, பொறுமையா இருந்தான். வேதத்துல யார் யார் பொறுமையா இருக்கிறார்களோ அவர்கள் பேர் நிலைத்திருந்தது. ஒராமேன் சொல்லுவோமே, ஒராமேன் சொல்லுவோமே. பொறுமை இல்லாதவங்க வாழ்க்கை விழுந்து போனது. கத்தர் உன்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் உபத்திரத்துல பொறுமையாரு. இன்னைக்கு உன் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாதபடி முடிஞ்சு போனதா படி இருக்கலாம், அவ்வளவுதான் உன் வாழ்க்கைன்னு காணப்படலாம். ஆனா கத்த சொல்கிறார் பொறுமையாரு. இந்த உபத்திரத்துல நீ பொறுமையா இருக்கும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில கத்தர் ஒரு அதிசயத்தை செய்கிறவரா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. மூணாவது, ஜபத்தில் உறுதியா இருக்கணும். எத்தனை பேர் ஜபம் பண்றீங்க? நம்ம ஜபமே எல்லாமே விண்ணப்பம் தான். அந்த ஜபத்துல எத்தனை பேர் உறுதியா இருக்கிறோம்? சின்ன பசங்க ஸ்கூலில் இப்போ கேளுங்க, சின்ன பசங்க, நீ என்ன ஆகணும்? நான் டாக்டர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும். அதுவே ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரும்போது நம்ம திறமை நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏதோ வந்தால் போதும், எங்கள் அப்பா மாதிரி, ஏன்னா எங்கள் அப்பா வந்து சாதா வேலையில் இருப்பார், அப்பா மாதிரி வந்தால் போதும்னு. அப்படியே கொஞ்ச நாள் வந்த பிறகு ஏதோ ஒன்று வந்து ஏதோ போய் வேலை கிடைச்சா போதும், ஒரு வாய் சாப்பிட வண்டி வழி கிடைச்சா போதும், நம்ம நிலைமை மாறிக்கொண்டிருக்கு. ஜபத்தில் என்ன கிடையாது, இதுதான் விண்ணப்பம். கடைசி வரை இந்த விண்ணப்பம் அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியுமா? நீங்க இருதத்துல வச்சு சொல்லுங்களேன், போன வாரம் ஜெபம் பண்ண விண்ணப்பம் அப்படியே இருக்கா? இல்லை. என் பையன் எக்ஸாமுக்கு படிச்சுன்னு இருக்கான், அவங்ககிட்ட நேற்று கேட்குறேன், போன அதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி எக்ஸாம் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் என்ன பார்த்தான், நல்லா அப்புறம் எழுதுன எக்ஸாம்னு வந்து கிட்ட வந்து, சாரி டேடி ஒன்று தப்பாயிடுச்சுன்னு. ஒன்று தப்பாயிடுச்சா அப்படின்னு, இல்லை டேடி ரெண்டு தப்பாயிடுச்சா, இல்லை டேடி மூணு நாலு தப்பாயிடுச்சு, அடுத்தது இங்கிலீஷ் எக்ஸாம் நான் கரெக்டாக எழுதிடுறேன், ஓகேவா டீலா அப்படின்னா, உனக்காக நான் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதுவேண்ணா, சூப்பராக எழுதுறேண்ணா. சரிடாண்ணா. இங்கிலீஷ் எக்ஸாமில் அவன் ஆளே கண்ணில் மாட்டலவன். நேற்று இருக்கும் போது எப்படி எக்ஸாம் எழுதுனேன் இங்கிலீஷ், அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எக்ஸாமில் கொஞ்சம் ஃபெயிலு, இங்கிலீஷ் எழுதினா நிறைய ஃபெயிலுண்ணே, ஏய் நிறைய பாஸாக ஃபெயிலானே, நிறைய ஃபெயில், யாரா சொன்னதுண்ணே, மிஸ் எக்ஸாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது கூப்பிட்டு நீ இந்த எக்ஸாமில் ஃபெயிலு, நாளைக்காவது ஒழுங்கா படின்னு சொன்னாங்க, அடுத்த எக்ஸாமில் டேடி உனக்காக நல்லா எழுதி காட்டுறேன். ராமேன் சொல்லுமே, நம்ம ஜபத்தை ஆல்டர்னேட் பண்ணினே இருப்போம். ஒரு வேணும், ஒரு கத்தர் ஒரு காரியத்தை உங்களுக்காக செய்ய போகிறார் அப்படின்னா, இல்லை நீங்கள் ஒரு ஜபத்தை கேட்டுட்டீங்க, ஒரு விண்ணப்பத்தை கேட்டீங்க, எக்ஸாம்பிள்
இன்னைக்கு சம்பளம் வருது, ஒரு ஏதோ ஒரு பிஎஃப் அமௌண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு அமௌண்ட் ஏதோ ஒன்று வருதுன்னு வைங்கள, நம்மளுக்கு எதுவும் அமௌண்ட் வராது, வர மாதிரி வச்சுப்போமே, ஏதோ ஒன்று வருது, நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு செலவு நாலஞ்சு செலவு மைண்டில் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவர் இந்த வர்ற காசை அப்படியே இது பண்ணணும்னு ஜெபம் பண்ணியிருப்போம். ஜெபம் பண்ண எப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுறவரை நல்லா போகும். ஜெபம் பண்ணுறதை யார் கேட்பான், தேவன் கேட்குறது மாதிரி சத்ருவும் கேட்கணுமா, கேட்ட உடனே ஒரு உபத்திரத்தை கொடுப்பான், யாரையாவதுக்கு கல்யாணமோ இல்லை ஏதாவது ஒரு செலவோ எத்துட்டு வந்து வலிச்சு வந்து விடுவான். நீங்கள் நினச்சி ஆசையாக நினச்சிருப்பீங்க இந்த பணம் வந்து இது செய்யலான்னு, இப்போ இது வந்த உடனே உங்கள் ஜபம் அப்படியே மண்ணாக போயிடும், ஏதோ நடந்தால் போதும், இப்படி தான் உங்கள் ஜபம் இருக்கும். ஆனால் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீங்க, கண்டிப்பாக இந்த செலவுக்கு நான் இதை தான் செய்ய போகிறேன், இதுக்கு தேவை கத்தர் ஏதாவது ஒன்று கொண்டு வருவான்னு விசுவாசிக்க மாட்டோம், ராமன் சொல்லுவேன். நம்ம அதனால தான் ஒரு ஜபத்தில் நிலைச்சி நிற்க மாட்டோம். இதை கத்த சொல்லுவார், உனக்கு இன்னும் ஒரு மாசத்துல உனக்கு திருமணம் ஆகும்பான்னு, அது வரையும் காக்க மாட்டோம், அதுக்குள்ள நாலு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிரு, இதுவா இருக்குமா, இல்லை இதை கத்தர் காட்டுறாரா, இல்லை இது இருக்கா. ஏன்னா நம்ம ஒரு காரியத்துல நிலைச்சி இல்லாதபடி நம்ம வாழ்க்கை சோதனையா இருக்கு, ராமன் சொல்லுவேன். இன்னைக்கு சத்துரு முதல் தெரிஞ்சுக்குங்க, கத்தர் நீ ஜெபம் பண்ணாத, நீ கத்தர்கிட்ட ஜெபம் பண்ற வரையும் உன்னை எதை டச் பண்ண மாட்டான், நீ ஏதாவது வேண்ட் கேட்டுட்டீங்கன்னா வர காரியம் நின்று போயிடும். என்ன பாஸ்டர் இப்படி சொல்ல, அப்போ கேட்கக்கூடாதா, இல்லை அது நின்று போடாம தெரியும், அதற்காக நீ காத்திருக்கும் போது நீ சொன்ன டைமில் கத்த செய்கிறவராக இருக்க, ராமன் சொல்லுமே. ஆனால் அது வரையும் உன் விண்ணப்பம், இந்த பொண்ணு வேணா அந்த பொண்ணு, இந்த வீடு வேணா அந்த வீடு, இந்த வேலை வேணா அந்த வேலை, ஒரு வேலைக்கு இப்போ தான் போவீங்க, வேலையில் சின்ன பிரச்சனை வேணும் இந்த வேலை வேறு வேலைக்கு போயிடலாம், அந்த வேலை மேலே அந்த வேலை வேணும் இந்த வேலைக்கு போயிடலாம், சரி வேலை ஒரு சும்மா கத்த நம்மளுக்கு வேலை செட் ஆகலையோ, பிஸ்னஸ் தான் கொடுத்துருக்காரோ பிஸ்னஸ், ஐயோ இந்த பிஸ்னஸ் சரியில்லையோ, ஓ கத்த நம்மளுக்கு சித்தம் இல்லை வேற ஒரு பிஸ்னஸ், நீ கத்தட்டு நீ எதுவும் கேட்க மாட்டேன், நம்மளே டிசைட் பண்ணிப்போம். ஒரு காரியத்தில் நிலச்சீராதபடி இருக்கிறது தேவனுக்கு பிரியமற்றதாக இருக்கு. கரங்களை தட்டி கத்திரமே செலுத்துமா, நீ ஒரு ஜபம் பண்ணிட்டா அதில் உறுதியாக இருக்கணும். உன்னை சோதனை உன்னை அதிகமாய் தூண்டும், உன்னை நெருக்க ஆரம்பிக்கும், சொல்லுங்க அதில் நான் மகிழ்ந்து இருப்பேன், ராமன் சொல்லுமே, அது விசுவாசத்தில் உறுதியாகவும் நான் பொறுமையாகவும் ஆமே நான் காத்திருப்பேன் சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி கத்திரமே சொல்லுதுமே. இங்கே வேதத்தில் சில விஷயங்களை பார்க்க போகிறோம், அதில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா நாகமான் என்ற ஒரு படைத்தளபதியை பற்றி பார்க்க போகிறோம். அந்த நாகமான் யாருன்னா ஒரு சிரியா தேசத்தில் அந்த படைத்தளபதியாக இருக்கிறவன், அவனுக்கு அநேக ஜனங்கள் அநேக பலங்கள் இருக்கு, அவனை குறித்து கத்தர் பேச போகிறார். இந்த வார்த்தை இவன் எப்போ பிறந்திருக்கான்னா கிமு இயேசு பிறப்பதற்கு முன்பாக 880-900 வருஷத்துக்குள்ளே வாழ்ந்த ஒரு காலகட்டங்கள். எப்போதுலேருந்து சொல்லுங்களேன், கிமு இயேசு பிறப்பதற்கு முன்பாக 880-900 வருஷத்துக்குள்ளே வாழ்ந்தவன். இந்த காரியத்தை ஏசப்பா சொல்கிறார் லூக்கா 4:27 அவனை குறித்து சொல்கிறார். படிப்போம், படிக்குமா, அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசின் காலத்திலே எலிசான்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ 900 வருஷத்துக்கு முன்பாக இயேசு பிறப்பதற்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அப்போ இஸ்ரவேல் தேசத்தில் அநேக குஷ்டரோகிகள் இருந்தாங்க, என்ன சொல்ல அநேக ஆரோக்கியவான்களும் அநேக பரிசுத்தவான்களும் அநேக செல்வந்தனும் இருந்தான் சொல்லல, வேதத்தில் அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். படிங்க, ஆயினும் சீரியான் தேசத்தாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் இங்க ரெண்டு பேர் பார்க்கணும், இந்தியா பாகிஸ்தான் வச்சுக்கோங்க, கவனிங்க, இந்தியா பாகிஸ்தான், இந்தியா தேசம் நம்ம தேசம் வச்சுங்களேன், ஏசப்பாவோட எக்ஸாம்பிள் இது வந்து எந்த நாட்டை குற்ற சொல்ல, ஏசப்பாவில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஏசப்பாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தேசம்னு வச்சுக்கோங்க, ஒரு பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு சிரியா நாடுன்னு வச்சுக்கோங்க, அவங்க யாருன்னா இந்தியாவை எப்படியா சிறப்பிடிக்கணும் இந்தியாவை எப்படியா அழிக்கணும் அப்படின்னு ஒரு கங்கணம் கட்டி சுற்றினு இருக்காங்க. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் எங்கே இருக்கு சொல்லுங்களேன், இப்போ எந்த தேசத்தில் இருக்குன்னு சொன்னோம்,
தேவன் ஜனங்களை கடினப்படுத்தணும் அழிக்கணும்னு நினைக்கிறவங்க எங்கே இருக்காங்க? பாகிஸ்தானில். அது சிரியா தேசம்னு வச்சுக்கோங்க. இப்போது இங்கே இந்திய தேசத்தில் இருக்கவங்களாம் குஷ்டரோகம் வந்துச்சு. இப்போ கத்தர் யாருக்கு சுகப்படுத்துவார்? பாகிஸ்தானில் இருக்கவனுக்கா இந்தியாவில் இருக்கவங்களுக்கா? பாகிஸ்தானவங்க இருக்கவனுக்கு குஷ்டரோகம் இருக்குது. இப்போ குஷ்டம் வேண்டாம், டெங்கு ஃபீவர்னு வச்சுக்கோங்க. இங்கேயே டெங்கு ஃபீவர் இருக்குது, அங்கேயே டெங்கு ஃபீவர் இருக்குது. யாருக்கு குணப்படுத்துவார் கத்தர்? நேர்மையாக சொல்லணும், இந்தியா தான் இருக்கணும். ஆனால் கத்தர் என்ன சொல்கிறாரு? இங்கே அநேகர் இருக்காங்க, அங்கே ஒருத்தன் தான் யார்? பாகிஸ்தானில் ஒருத்தன் தான் டெங்கு ஃபீவரில் இருக்கிறான். அவனை போய் தேடி கண்டுபிடிச்சி அவனை சுகப்படுத்தாமேன்னு சொல்லுவோமா? ஏன் இப்படி தாங்க? ஒரு ஆயாட்ட சொல்கிறேன், இப்படி தான் ஏசப்பா யார் வசதியாக்கனே தெரியல. இது பேர் என்ன எவ்வளோ மோசம் பண்ணும், இன்றைக்கி எவ்வளோ பேர் பில்டிங் கட்டி வச்சுருக்கிற பேர், யார் கெடுதல் இருக்காரு அவருக்கு தான் கத்தர் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஒரு ஆமேன் சொல்லுவேன், சொல்லுவேன்ல. இன்றைக்கி நம்மளும் அநேக குஷ்டத்தில் இருக்கும், பாவம் போல் உள்ளே வந்து ஒவ்வொரு பரிசுத்த வாழ்க்கை அடித்து கொண்டிருக்கு, இச்சை ஆசை. ஒரு ஆமேன் சொல்லுவேமே. வருமானத்தில் குஷ்டம் போல் சுருங்கி போயிட்டோம் நம்போ, சந்தோஷத்தில் குஷ்டம் வந்து சுருங்கி போயிட்டோம், குடும்ப சமாதானத்தில் குஷ்டம் வந்து சுருங்கி போயிட்டோம், படிப்பில் படிக்காமல் சுருங்கி போயிட்டோம். எல்லாரும் ஒவ்வொரு விதத்தில் ஒரு குஷ்டத்தில் உட்காந்து கொண்டிருக்கோம் ராமேன் சொல்லுமே. ஆனால் கத்தர் இங்கே சுகப்படுத்தாமல் இஸ்ரேல் தேசத்தில் விட்டுட்டு சிரியா தேசத்துக்கு போய் கத்தர் என்ன பண்ணுறாரு? விடுதலை கொடுக்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து படிங்க ரெண்டு ராஜாக்கள் 5:1. பலசாலி வீரசாலி, அநேகரை கட்டி ஆளுகிற தரம படைத்தவன், அநேக நாடுகளை கொள்ளையிடுகிற அழிக்கிற தரம படைத்தவன். அவன் படிங்க, தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும், ஆமென், பெரிய மனுஷனும், எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனா பெரிய ஆளுங்க சொல்வாங்களே, விஐபிங்க அப்படினு சொல்றாங்க படிங்க. அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டினார். ஏ இஸ்ரவேல் அநேக குஷ்டரோகி இருந்தும் சுகப்படுத்தாம சீரியாவை ஏன் அங்க இருக்கிற ஒருத்தனை பார்த்து, அதுவும் அவன் என்ன பண்ணுவானா, இந்த நாகமான்றவன் இஸ்ரவேல் ஜனங்களை துன்படுத்துகிறவன். எப்படி? பரிசுத்த ஜனங்கள் சபைகளை போய் துன்படுத்துகிறவன். எங்கெங்கே சபை நடக்குது, எங்கெங்கே இஸ்ரேல் மக்கள் இயேசுன்னு சொல்கிறாங்களோ, எங்கே பிதான்றாங்களோ, உடனே அவனை போட்டு என்ன பண்ணுவான், சிறைப்பிடிச்சு அந்த ஆட்களை எனக்கு அடிமையாக வச்சுப்பான். அப்படிப்பட்ட ஆள் ராமன் சொல்லுமே. இன்னைக்கு நிறைய தேசத்தில் நாங்கள்லாம் ஒரே நாடு, நாங்கள்லாம் ஒரே நாடு, இன்னைக்கு வேறு எந்த மதமும் இங்கே இருக்கக்கூடாது, எல்லாரையும் கலப்புன்னு சொல்லி பிளான் பண்ணலாம். இது மாதிரி இப்போ இல்லை, இப்போ சட்டம் போட்டு வரலாம், இன்றைக்கி அவன் பேசிக்கலாம், ஆனால் ஒரு இமை கூட கிறிஸ்துவில் நகர்த்த முடியாது. ராமன் சொல்லுவேமே, நாளுக்கு நாள் மூட்டை பூச்சி போல் பெருகி கொண்டு தான் இருக்கும். காரணம் என்ன? இப்போ இல்லை, ஏசு கிறிஸ்து பிறந்ததுக்கப்புறம் அநேக ராஜாக்கள் ஹிட்லர் மாதிரி அநேக வந்தார்கள். ராமன் சொல்லுங்களேன், கிறிஸ்துவ மதமே இஸ்ரேல் தேசமே இருக்கூட நினச்சாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மறிக்க வைத்தார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். இன்றைக்கி அவர்கள் ஹிஸ்ட்ரியில் பேரே இல்லாதபடி மாறப்பட்டது. வராமன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம தேசத்தில் நிறைய பேர் இறம்பலாம், ஆனால் இதே தலைவர்களுக்கு கத்தர் ஒரு நோயை கொடுக்கலாம், சுகப்படுத்த கத்தர் அவரை எடுத்து பயன்படுத்தலாம். வராமன்னு சொல்லுவோமே. இந்த நாகமாவை கத்தர் தேர்ந்தெடுத்து படிங்க, அவனோ ஆமென் நல்லா இருக்கிறான். வெளியே பார்க்கறதுக்கு கோட்டு வச்சு, டெய்லியும் ஒரு ஒரு கோட்டு தான், அவர் மேக்கப் பண்ண 15 லட்சம் தான், அநேக காரியம்தான், எல்லாமே பண்ணுறாங்க, போகிறது எல்லாம் காரு, இனி ஃபாரின் ட்ரிப் எல்லாம் இருக்குது. ஆனால் ஏன் இந்த ட்ரெஸ்ஸு போடுறாரு? உள்ளே போனால் உள்ளே குஷ்டம், வெண் குஷ்டம், கையெல்லாம் சூமின் போகிற, அதனால தான் கை க்ளோஸு. சில சகோதரர் சொன்னாங்க, இந்த மைக்கேல் ஜாக்சன் பார்த்திங்கன்னா நல்ல செவசெவர்னு கருப்பாக செவசவன்னு மாறிட்டான், ஆனால் கடைசியில் அவன் எங்கே போனால் கை க்ளோஸ் இல்லாமல் ட்ரெஸ்ஸு இல்லாமல் அதை ஃபுல்லாக உடம்பெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு அந்த முடி கூட வந்து அவன் முகம் தெரியாதபடி தான் போனான். அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்கள்? ஸ்டைல்னு வச்சாங்க, இல்லை அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி சைடு எஃபெக்ட் ஆகி அந்த தழும்பு தழும்பாக கையெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. முகத்தில் இருக்க மூக்கு இருக்குது பார்த்திங்களா, இந்த தண்டே கிடையாது, பிளாஸ்டிக் தான். அவனுக்கு அவன் பண்ண
எது அழகு நினைச்சானோ அது என்ன ஆயிடுச்சு, நம்ம நினைச்சா அந்த மைக்கேல் ஜாக்சன் ட்ரெஸ்ன்னு இல்லை, அவன் ட்ரெஸ்ஸை போட்டு அவனை தன்னை மறைத்திருக்கிறான். இன்றைக்கி அநேகர் மறைத்திருப்பாங்க, உள்ளுக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்களேன், நான் யாரை சொல்கிறேன்னு தெரியும். இன்றைக்கி அநேகர் இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தர் அவர்களை தான் தேர்ந்தெடுத்தார். இன்றைக்கி நம்மளும் அநேக சூழ்நிலையில் தேவனுக்கு விரோதமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மளை தான் கொண்டு எடுக்கிறார். எதற்காக? சிரியா தேசத்திற்கும் ஒரு ரட்சிப்பு வர, இந்த சென்னைக்கும் இந்தியாவுக்கும் நம்ம குடும்பத்திற்கும் ரட்சிப்புக்கு வர கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே, சொல்லுங்களேன். நான் தான், நான் தான் இந்த நாகம்மா, எனக்கு தான் அந்த குஷ்டம் இருக்கு சொல்லுங்களேன். பாஸ்டர் வாயில் வந்துருச்சுன்னா அப்படி நடந்துடும் பாஸ்டர். ஆமே, ஒரு அலிலே சொல்லுமே, அந்த காலத்தில் கொடிய வியாதினா குஷ்டம். இன்னைக்கு குஷ்டத்துக்கு மருந்து கண்டுபிடிச்சு அதோட கொடிய வியாதியெல்லாம் இருக்குது, கேன்சருக்குலாம் நோயே கிடையாது. இன்றைக்கி நியூஸ் பார்க்குறேன், சில ரிப்போர்ட்லாம் அடிக்கடி கூகுளில் செக் பண்ணும் பொழுது ரெண்டு நோய் தலை விரித்து ஆடுகிறது. கேன்சர்லாம் முன்னெல்லாம் சினிமாவில் தான் ஒரு பார்ப்போம், கமல் படத்தில் தான் கேன்சர்னால் தெரியும் ஏதோ ஒரு நோயின்ட்டு சிரிக்கிறாங்க, கமல் ரசிகராக இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் கேன்சர் வியாதி இருக்குது, உண்மை இல்லை? எப்படி வருது? அப்புறம் இந்த கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ், இதெல்லாம் எங்கேயும் கேள்விப்படாத ஒன்று. இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், வயசாகிடுச்சு, சின்ன வயசில் எனக்கு சபைக்கு வர்றார் அங்கே சைதாப்பேட்டில், 20 வயசு 25 வயசில் டயாலிசிஸ், வாரத்தில் 2 முறை டயாலிசிஸ், பையன் அழகாக இருக்கா, ஏழ்மையான வீடு. நோய் எதனால? நம்ம சாப்பிட்றது எண்ணெய், சிக்கனு, பால், இது மூணில் தான் இவ்வளோ கெமிக்கல் இருக்குது. ரெண்டாவது கேக்கு, கேக்கில் யூஸ் பண்ணுற அந்த எசன்ஸ் கேன்சர் நோய்களை கொண்டு போகணும். அதை அத்தனை பார்ப்போம். இப்போது அந்த நாகமான் நோயில் இருக்கான், ஆனால் வெளியே யாருக்கும் தெரியாதபடி இருக்கான். எப்படி? ஏன்னா அங்கே இருக்க சட்டத்தின்படி குஷ்ட நோய்கினா எங்கே இருக்கணும்? தேசத்துக்கு வெளியே இருக்கணும். இவன் கை இப்போ தான் குஷ்டம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஒன்றும் கை ஒன்றும் சூம்ப ஆரம்பிக்கல. வெளியே தெரிஞ்சுன்னா அவனை தூக்கி வெளியே போட்டுருவாங்க, பதவி போயிடும். இவன் மன துக்கத்தில் வேணால் வெளியே என்ன பண்ணுறான், அவன் என்ன வேலை பண்ணுவான்னா, எங்கே எங்கே இஸ்ரவேல் இருக்காங்களோ அந்த ஜனத்தை போய் சிறைபிடிப்பது, அவர்களை சாவடிப்பது. அப்படி என்ன பண்ணிட்டு வந்தான், இஸ்ரவேல் ஜனத்தில் போய் சண்டை போட்டு அங்கேருந்து ஒரு பெண் பிள்ளையை தூக்கிட்டு வந்துட்டான். ஊருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கல்ல, எங்கே தூக்கிட்டு வரான், தூக்கிட்டு வந்து தன் மனைவிக்கு வேலை செய்யும்படியா அடிமை பெண்ணாய் அந்த பெண்ணிலையே வைக்கிறான். ஒரு அமை சொல்லுவோமே, படிங்க 2 அதிகாரம். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார். ஆமென். ஒரு சின்ன பிள்ளை சிறைபிடிச்சிட்டு வந்து எங்க வச்சிருக்கான்? அவள் நாகமான். நம்ம இந்தியால இருந்து எங்க தூக்கி போயிட்டாங்க? பாகிஸ்தானுக்கு. நம்ம சும்மா விடுவோமா? வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29 கிழக்கு கல்மண்டம ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 6000019, லேண்ட்மார்க் கல்மண்டபம், சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:30 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035849041 9, ஐஎஃப்சி எண் எஸ்பிஐ எண் 000226, கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299723355. உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.